குடியரசு தினத்தை முன்னிட்டு அகில இந்திய அளவில் நடைபெற்ற ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆவடி போக்குவரத்து இணை ஆணையாளர் ஜெயலட்சுமி பரிசுகளை வழங்கினார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு 10வது அகில இந்திய அளவிலான ஓபன் கராத்தே போட்டி நடைபெற்றது. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் சான்றிதழ்களையும் கோப்பைகளையும் ஆவடி போக்குவரத்து இணை ஆணையர் ஜெயலட்சுமி வழங்கினார். தருமபுரி ஜல்லிக்கட்டில் காளை முட்டி உயிரிழந்த சிறுவனின் பெற்றோர் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போட்டிக்கு மாவட்ட நிர்வாகம் முறையாக அனுமதி வழங்கவில்லை என்றும் மருத்துவ வசதி ஆம்புலன்ஸ் வசதி செய்யப்படவில்லை என்றும் சிறுவனின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசு சார்பில் 50 லட்சம் ரூபாய் நிவாரணமும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பும் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் சிறுவனின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்குவதாக அறிவித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு உடலை வாங்கிச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் மேட்டுப்பட்டியில் வடமாறு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. திருச்சி, காரைக்குடி, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 13 காளைகள் 117 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். மைதானத்தின் நடுவில் ஜல்லிக்கட்டு காளை கட்டப்பட்டு சீறி பாய்ந்து சுற்றி வர 9 பேர் கொண்ட வீரர்கள் குழு காளைகளை அடக்கியது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன.